நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் சூர்யா சம்பத். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நாட்டில் மலேசியரை உட்படுத்திய முதல் கொரோனா வைரஸ் சம்பவம். மாற்று வைத்திய முறை புற்றுநோய் சம்பவங்கள் அதிகரிக்க காரணமாக உள்ளன. மலேசியாவிடமிருந்து மிக அதிக அளவில் செம்பனை எண்ணெயை கொள்முதல் செய்ய பாகிஸ்தான் முன்வந்துள்ளது. அந்த விருப்பத்தை அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் முன்வைத்ததாக பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். Seal of palm oil, of course, I think Pakistan is quite ready to import more palm oil from Malaysia. That's right. We, especially since we noticed that India threatened Malaysia for supporting the Kashmir cause, they threatened Malaysia to cut their palm oil imports. Pakistan will do its best to compensate for that. இதனிடையே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கோலாலம்பூர் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதில் இருந்து பின்வாங்கிக் கொண்டதற்காக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வருத்தம் தெரிவித்தார். இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தவே அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனும் தவறான எண்ணத்தினால் மாநாட்டிற்கு வருகையளிக்கவில்லை எனவும் அவர் சொன்னார். இனிவரும் காலங்களில் ஏற்பாடு செய்யப்படவிருக்கும் கோலாலம்பூர் உச்சநிலை மாநாட்டில் நிச்சயம் பங்கு கொள்ளப் போவதாக இம்ரான்கான் உறுதியளித்தார். Obviously, if any criminal having committed some crime in Malaysia tries to hide in other countries through an extradition treaty, we can get the country concerned to help us arrest the person concerned. So it may be terrorists, it may be criminals, ordinary criminals, or anybody at all who has done something wrong in Malaysia and seeks refuge in Pakistan. இந்த உடன்பாடு கையெழுத்தாவதற்கு முன்பே குற்றச்செயல்களுக்காக தேடப்படுபவர்களை ஒப்படைக்கும் ஒத்துழைப்பு ஏற்கனவே மலேசியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் இம்ரான்கான் குறிப்பிட்டார். நாட்டில் மலேசியரை உட்படுத்திய முதல் கொரோனா வைரஸ் சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. ஸ்லாங்கூரைச் சேர்ந்த 41 வயது மலேசியருக்கு அந்த வைரஸ் தொற்றியிருப்பதை சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. நேற்று சீனாவில் இருந்து KLIA விமான நிலையம் வந்தடைந்த 63 வயது சீன நாட்டு ஆடவர் ஒருவரும் அத்தொற்றுக்கு இலக்காகி இருப்பது பரிசோதனையின் வழி தெரியவந்தது. நாட்டில் இரு புதிய கொரோனா வைரஸ் சம்பவங்களுடன் மொத்தம் 10 சம்பவங்கள் இதுவரை பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 41 வயது மலேசிய ஆடவர் கடந்த ஜனவரி 16 இருந்து 23 தேதி வரை சந்திப்பு கூட்டம் ஒன்றுக்காக சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அக்கூட்டத்தில் சீனா உட்பட அனைத்துலக பேராளர்கள் பலர் கலந்து கொண்டனர். 2019 nCoV pada 3 Februari 2020, yakni semalam. Pesakit kini berada dalam keadaan stabil. கோலாலம்பூரில் நடைபெற்ற சுகாதார அமைச்சின் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த விவரங்களை வெளியிட்டார். தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மலேசியரின் குடும்ப உறுப்பினர்கள் தற்போது அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து மலேசிய சுகாதார அமைச்சு சிங்கப்பூர் சுகாதார அமைச்சை தொடர்பு கொண்டபோது அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர் யாருடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்பதை கண்டறியும் நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருப்பதை உறுதிப்படுத்தினார். இவ்வேளையில் சீனாவில் இருந்து வந்த 63 வயது ஆடவருக்கு கடந்த ஜனவரி 23
தேதி காய்ச்சல் கண்டதால் அவர் கோலாலம்பூர் தனியார் மருத்துவமனையில் வெளி நோயாளியாக சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் அவர் பிப்ரவரி 2 கோலாலம்பூர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட அவரது உடல்நிலையும் தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மேலும் கடந்த ஜனவரி 10 இருந்து பிப்ரவரி 3 வரையில் கொரோனா வைரஸ் தொடர்பில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 213 பதிவாகியுள்ளது. இதனிடையே சீனா வூஹானில் இருந்து தாயகம் திரும்பிய 133 பேர் மீது சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் 107 பேர் மலேசியர்கள். 19 பேர் மலேசியர்களை திருமணம் செய்து கொண்டவர்களும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் ஆவர். அவர்களில் 2 மலேசியர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையில் ஐயப்பாடுகள் இருந்ததை அடுத்து அவ்விருவரும் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு தெரிவித்தது. சுகாதார பரிசோதனையில் கொரோனா வைரஸ் அறிகுறிகள் இல்லாத இதர மலேசியர்கள் தற்சமயம் கண்காணிப்பு மையத்தில் வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு 2 கண்காணிப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வுஹான் தியான்ஹே அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து ஏர் ஏஷியா AK-8264 ரக விமானத்தில் KLIA விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் அவர்கள் வழக்கமான பயணிகள் முனைய கட்டடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. மாறாக 3 சிறப்பு பேருந்துகளில் ADU வான் அவசர பிரிவு கட்டடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் பேருந்து வழியாக கண்காணிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். 14 கண்காணிப்பு நடவடிக்கைக்கு பின் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே அவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவர். இந்த 2 காலத்தில் அவர்கள் தங்களின் குடும்ப உறுப்பினர்களை பார்க்க அனுமதியில்லை. ஆயினும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். தீயணைப்பு மீட்பு படையினர், சுகாதாரத்துறையினர், நட்மா அதிகாரிகள் ஆகியோர் இந்த சுகாதார பரிசோதனை நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர். நேற்று மதியம் 3:50 வாக்கில் மலேசியாவில் இருந்து வூஹானுக்கு புறப்பட்ட விமானத்தில் 500,000 கையுறைகள் கொண்டு செல்லப்பட்டன. இதர நாடுகளுக்கும் பரவிய கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதில் சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் சீனாவுக்கு உதவிகரம் நீட்டும் வகையில் அந்த கையுறைகள் வழங்கப்பட்டன. கொரோனா வைரஸ் பாதிப்பினை அடுத்து 2020 மலேசியாவுக்கு வருகை அளிக்கும் ஆண்டின் விளம்பர நடவடிக்கைகளில் மாற்றங்கள் செய்யப்படும். புதிய சந்தைகளை இலக்காக கொண்டு அந்த மாற்றங்கள் செய்யப்படும் என மோடெக் சுற்றுலா கலை கலாச்சார பண்பாட்டு அமைச்சர் டத்தோ முகமதின் கிதாபி தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, மத்திய கிழக்கு, கிழக்காசியா நாடுகளை இலக்காக கொண்டு அதிகமான சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். இதன் வழி இவ்வாண்டு மலேசியாவுக்கு வருகையளிக்கும் சுற்றுலா திட்டத்தின் 3 சுற்றுப்பயணிகளின் இலக்கை எட்ட முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்த கூடுதல் திட்டமாக குவிக் வின் வியூக திட்டத்தின் கீழ் ஆசியா நாட்டு சுற்றுப்பயணிகளை கவரும் நடவடிக்கையும் வரையப்பட்டுள்ளது. Pengurusan tertinggi MOTEC dan Tourism Malaysia akan mengadakan sesi Town Hall Industry Player bagi mendapatkan input dari mereka untuk pertimbangan lanjut pihak kerajaan dalam usaha memulihkan sektor pelancongan negara. Selain itu, saya juga akan membuat perbincangan lanjut bersama Kerajaan Negeri Sabah, Pulau Pinang, Johor dan Selangor untuk mencari penyelesaian terbaik bagi pemulihan industri pelancongan di negeri masing-masing. புத்ராஜயாவில் சுற்றுலாத்துறையை மீட்சி பெற செய்யும் நடவடிக்கை செயற்குழுவின் சந்திப்பிற்கு தலைமையேற்ற பின் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்று வைத்திய முறையை தங்களின் முதல் தேர்வாக கொள்கின்றனர். நாட்டில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க அதுவே காரணம் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 60 விழுக்காட்டினர் 3 அல்லது இறுதிக்கட்டத்தில் தங்களுக்கு அந்த நோய் இருப்பதையே அறிவதாக தேசிய புற்றுநோய் பதிவு அறிக்கை குறிப்பிடுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முறையான சிகிச்சை பெற வேண்டும். எனினும் அதனை விடுத்து அவர்கள் மாற்று வழிகளை கையாள்வது புதிய விவகாரம் அல்ல. மாறாக நாட்டில் புற்றுநோய் சம்பவங்களை கட்டுப்படுத்தவும் அந்நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதுவே பிரச்சனையாக இருப்பதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் குறிப்பிட்டார். அதனால் அவ்விவகாரத்திற்கு முழுமையாக தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக பொதுமக்கள், அரசாங்க நிறுவனங்கள், தனியார் துறையினர் ஆகியோர் அதற்கு பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றார் அவர். Sebabnya mengapa pendidikan dan pencerahan dan penjelasan khususnya daripada WHECC pendidikan perubatan adalah sangat penting, dan semua ini tidak hanya bergantung kepada KKM, tetapi ia memerlukan whole of society approach. Semua mesti digemblengkan, tenaga seluruhnya, whole of government satu, whole of society's approach. Merujuk kepada evidence base, ya, kepada perubatan yang memberikan kesan dan outcome, ya. Dan ini adalah pendekatan yang kami mahu berikan penjelasan dan pencerahan kepada rakyat. சுகாதார அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் இரு திட்டங்கள் வாயிலாக ஆண்டுதோறும் நாட்டில் பல்வேறு நிலையிலான 52 புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். நாட்டில் புற்றுநோய் மருத்துவ நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து வினவப்பட்ட போது அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். அதன் வாயிலாக பொது தனியார் மருத்துவமனைகளில் 100,000 புற்று நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை எட்ட முடியும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது தாகவும் அவர் சொன்னார். தலைநகரில் இவ்வாண்டுக்கான அனைத்துலக புற்றுநோய் தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹமத் செய்தியாளர்களிடம் பேசினார். சுகாதார தலைமை இயக்குநர் டத்து டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லாவும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நான் என்னால் முடியும் என்பதே இவ்வாண்டுக்கான உலக புற்றுநோய் தினத்தின் கருப்பொருள். புற்றுநோயை எதிர்க்கும் ஊக்கமும் ஆற்றலும் ஒவ்வொருவரிடமும் உண்டு. புற்றுநோயாளின் வாழ்க்கையும் தீரா வழி நிறைந்தது. புற்றுநோயால் அவதியுறும் வாழ்க்கைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனும் விழிப்புணர்வை அனைத்துலக சமூகத்தில் விதைக்கும் நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய தினம் உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கருப்பை புற்றுநோய் பாதிப்பில் இருந்து மீண்ட உமாதேவி மேனனின் வெற்றி கதையுடன் நமது செய்தியாளர் கண்மணி பத்துமலை. வாழ்க்கை நிரந்தரமற்றது. விபத்து, கொடிய நோய், மரணம் போன்ற நெருக்கடியான தருணங்களில் அதன் ஆழத்தை உணரலாம். அன்பான குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை என அனைத்தும் சரியாக சென்று கொண்டிருந்த சமயத்தில்தான் கருப்பை புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. நிலை குலைந்து போகாமல் அவ்வழியை வேறொரு கோணத்தில் பார்க்க தொடங்கிய நாட்களை பகிர்ந்து கொண்டார் உமாதேவி மேனன். அந்த நியூஸ் கேட்டோனோ எல்லாருக்கும் உள்ளதுதான், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னால் எடுத்துக்க முடியல, பிகாஸ் மை டாட்டர், என் மகளுக்கு வந்து அப்போ தான் 2.5 வயசு. உலகமே இடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதை எப்படி தான் கோத்ரூ பண்ணுறது, எவ்வளோதான் இருக்கும் வந்து இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னால் சர்வைவ் பண்ணிட்டு வர முடிஞ்சிச்சுன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. என்னோட ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி வரணும். இவர் இல்லைனா எனக்கு இதை கோத்ரூ பண்ணியிருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஒரு 45 டேஸ்லேயே 2 சர்ஜரியை கோத்ரூ பண்ணேன். ஜனவரி என் கீமோவை ஸ்டார்ட் பண்ணேன், 6 சைக்கிள் ஆஃப் கீமோவை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நம்ம வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம ஒரு 10 சர்ஜரி போயிடலாம், ஆனால் அந்த 6 கீமோவை முடிக்கிறது இஸ் நாட் ஈஸி ஜேர்னி. நம்ம கீமோ இல்லை வேறு என்ன ட்ரீட்மெண்ட்டோ எந்த நோயை நம்ம கோத்ரூ பண்ணமா எதுனா ஒரு ஹாபீஸ்னு வச்சுக்கணும். ஹாபீஸ்னு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போகும்போது தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. புற்றுநோய் ஏற்பட வாழ்க்கை சூழல், உணவு முறை என பல காரணங்கள் இருக்கலாம். கட்டுப்பாடான உணவு முறையுடன் அடிக்கடி மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதன் வழி புற்றுநோய் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் என அறிவுறுத்துகிறார் உமாதேவி மேனன். எதுனா ஒன்று ஒரு சின்ன ஒரு மாற்றம் நம்ம உடம்புல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோ டு டாக்டர், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள், போங்க, துணிஞ்சு போங்க. பிகாஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஆயிடுச்சு. கேன்சர்னா இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி திங். கேன்சர் அந்த ஜேர்னியை நம்ம கோத்ரூ பண்ணுறதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போடாமல் அதை நம்ம கோத்ரூ பண்ணிடலாம். ஒரு ஆள் வந்து இப்போ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கணவர், பிள்ளைகள், வேலை என பல பொறுப்புகளை சுமக்கும் பெண்கள் எளிதில் அழுத்தத்திற்கு ஆளாக வாய்ப்புண்டு. வீட்டிலுள்ள பெண்களின் ஆரோக்கியம் மீது ஆண்களும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறார் உமாதேவியின் கணவர் குமரேசன் பெருமாள்.
மொதல் வந்துட்டு அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஐடியாஸ் அவங்களுக்கு வந்து நம்ம உதவியாக இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க இருக்கும்போது நம்ம அவங்களை ரொம்ப கேரிங் பண்ணிக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம கொடுக்குற உற்சாகம் தான் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். நம்ம வந்து உதாசீனம் பண்ணோம்னா அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். பெண்கள் வந்து வயது அவங்க ஏஜ் அவங்க தாண்ட எவ்ரி ட்ரீட்மெண்ட் அவங்க போய் டாக்டரோட நாடி போய்ட்டு அட்வைஸ் பண்ணி, சரி என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு டாக்டர், என்னோட பாடி சிஸ்டம் எப்படி இருக்கு எல்லாம் செக் பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். புற்றுநோய் வகைகளில் மூன்றில் ஒன்றுக்கும் அதிகமான புற்றுநோய்கள் தடுக்கக்கூடியவை. எஞ்சியவை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டால் சரியான சிகிச்சையின் வழி குணப்படுத்தலாம். தடுப்பு நடவடிக்கைகள், ஆரம்ப கட்டத்தில் கண்டறியப்படும் புற்றுநோய்க்கு வழங்கப்படும் சிகிச்சை ஆகியவற்றால் ஆண்டொன்றுக்கு 3,70,00,000 உயிர்களை புற்றுநோயிலிருந்து காப்பாற்றலாம். புற்றுநோய் உலகை அச்சுறுத்தும் ஓர் உயிர்கொல்லி. இதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் மறு பிறப்பு எடுத்ததற்கு சமமாக கருதப்படுகின்றனர். துன்பம் வரும்போது துவண்டு விடாமல் புற்றுநோயை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வென்றவர்கள் நம்மில் பலர். புற்றுநோய் என்பது முடிவல்ல, புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அதை போராடி வெல்வோம். ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் கண்மணி பத்துமலை. ஏபாஸ் நிறுவனத்தை உட்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் 4 ஆண்டு கால விசாரணை தொடர்பில் இங்கிலாந்தின் மோசடி குற்ற விசாரணை பிரிவு இதுவரை ஏர் ஏஷியா குழுமத்தைச் சேர்ந்த டத்தோ கமாருடனையும் தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸையும் அல்லது ஏர் ஏஷியா நிறுவனத்தையும் தொடர்பு கொண்டு விளக்கம் கோரவில்லை. டத்தோ கமாருடனும் தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸும் கூட்டு அறிக்கையின் மூலமாக அதனை தெரிவித்துள்ளனர். முறைகேடு தொடர்பாக தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் மறுத்தனர். ஏபாஸ் நிறுவனம் தவறான முறையில் நிதி ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் கேட்டஹாம் F1 நிறுவனம் ஒரு ஃபார்முலா 1 பந்தய அணியாகும். அவனி, ஏர் ஏஷியா, ஏர் ஏஷியா எக்ஸ், GE, ஏபாஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களை உலகளவில் விளம்பரப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அச்சமயத்தில் டத்தோ கமாருடின் முரானுனும் தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸும் கேட்டஹாம் நிறுவனத்தின் பங்குதாரர்களாக இருந்தனர். 2014 லாபம் பதிவு செய்யப்பட்டதால் அந்நிறுவனம் 1 பவுண்ட் ஸ்டெர்லிங் விலைக்கு விற்கப்பட்டது. அந்நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டு பின்னர் விற்கப்பட்டது வரை அதன் நடவடிக்கைகள் அனைத்தும் நிதி ஆதரவு வழங்கும் முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டதாகவும், லாபம் ஈட்டுவதற்காக அல்ல எனவும் அவ்விருவரும் குறிப்பிட்டுள்ளனர். ஏர் ஏஷியா நிறுவனத்தின் விசாரணைக்கு ஒத்துழைக்க நேற்று அவ்விருவரும் ஏர் ஏஷியா குழுமத்தில் இருந்து 2 மாதங்களுக்கு பதவி விலகினர். ஜோஹர் பாருவிலில் உள்ள CIQ சுங்க குடிநுழைவு வளாகத்தை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என உள்துறை அமைச்சர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். பிரதமர் துறையின் கீழ் இருந்த அந்த வளாகத்தின் நிர்வகிப்புக்கான பொறுப்புகளை இவ்வாண்டு முதல் உள்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்டது. ஜோஹூரில் உள்ள CIQ வளாகத்தையும் சிங்கப்பூரையும் இணைக்கும் பகுதியில் பாதசாரிகளுக்கான கூரையை கொண்ட பிரத்யேக பாதையை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்பில் பிளாஸ் நிறுவனத்துக்கும் ஜோஹூர் மாநில அரசாங்கத்திற்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. அச்சாலை நாட்டின் முக்கிய அனைத்துலக நுழைவாயிலாக விளங்குவதால் அப்பாதையை அமைப்பதற்கான அமலாக்க நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என உள்துறை அமைச்சர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் வலியுறுத்தினார். 2020 வரவு செலவு திட்டத்தில் ஜோஹூர் பாலத்தில் வாகன நெரிசலை குறைக்கும் முயற்சிகளுக்காக 8,50,00,000 ரிங்கிட் ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் பாதசாரிகளுக்கான பாதையை அமைப்பதற்கான ஒதுக்கீட்டை அது உட்படுத்தியிருக்கவில்லை. அந்த பாதசாரிகளுக்கான பாதையை நிர்மாணிக்கும் பணிகளுக்கு 3,00,000 ரிங்கிட் வரை செலவாகும். அதற்கான ஒதுக்கீட்டை பெற மாநில அரசாங்கமிடமும் பிளாஸ் நிறுவனமிடமும் தமது தரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக அத்திட்டத்தின் செயற்குழு தலைவருமான தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் சொன்னார். மேலும் அப்பகுதியில் உள்ள வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஓராண்டுக்குள் சம்பந்தப்பட்ட வசதிகளுக்கான மேம்பாட்டு பணிகள் முடிவரும். CIQ வளாக நடவடிக்கைகளை பார்வையிட்ட பின்னர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் செய்தியாளர்களிடம் பேசினார். ஆற்று நீரில் குப்பைகளையும் திடக்கழிவுகளையும் கொட்டுவதால் ஏற்படும் நீர் தூய்மைக்கேடு பிரச்சினைகளை ஸ்பான் நீர் சேவை ஆணையம் கடுமையாக கருதுகிறது. ஆறுகள் அருகே குப்பைகளை கொட்டும் பொறுப்பற்ற நிறுவனங்கள் தரப்பினர் ஆகியோரின் செயல்களையும் அவ்வாணையம் சாடியது.
ஆறுகளை மாசுபடுத்தும் பொறுப்பற்ற தரப்பினரை தண்டிக்க நடப்பில் உள்ள சட்டம் கடுமையானதாக இல்லை, அதில் திருத்தம் செய்ய வேண்டும் என ஸ்பான் தலைவர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார். நாட்டின் முதன்மை நீர்வளமாக விளங்கும் ஆறுகளை மாசுபடுத்தும் நடவடிக்கைகளை முடக்க அனைத்து தரப்பினரும் ஆக்ககரமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆறுகள் அருகே நிறுவன கழிவுப் பொருட்கள், சட்டவிரோத நெகிழி கழிவுப் பொருட்களை கொட்டுவதால் அதிலிருந்தும் வெளியேறும் நச்சுப் பொருட்கள் மழை பெய்யும் போது ஆற்று நீரோடு கலக்கிறது. இதனால் நீர்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். கடா பலிங் குவாலாகட்டிலில் பலிடா கிராமத்தில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டும் இடத்தை பார்வையிட்ட பின் சார்ல்ஸ் சந்தியாகோ செய்தியாளர்களிடம் பேசினார். கடா, பினாங்கு, பெர்லிஸ் மாநிலங்களுக்கான நீர் விநியோகத்திற்கு அவசியமாக இருக்கும் சுங்கைமுடா ஆற்றின் சில மீட்டர் தொலைவில் அந்த சட்டவிரோத குப்பைகளை கொட்டும் தளம் உள்ளது. எனினும் தற்போதைக்கு அந்த ஆற்று நீரின் தரம் சுகாதாரமாக இருப்பதாக ஸ்பான் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ அஹமத் ஃபைசால் அப்துல் ரஹ்மான் சொன்னார். ஆயினும் உடனடி பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சொன்னார். சுங்கைமுடா ஆற்று நீர் மாசடைந்தால் அது நீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் செயல்பாட்டுக்கு தடையாக இருப்பதோடு பயணிட்டாளர்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்த செய்யும் என்றார் அவர். கடாவில் மட்டுமின்றி நாடு தழுவிய நிலையில் கழிவுப் பொருட்கள் அகற்றம் குறித்து ஸ்பான் கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. சிறம்பானில் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச பேருந்து சேவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதைத் தொடர்ந்து அதனை ஜம்போல் மாவட்டத்திலும் விரிவுபடுத்த நெகுசம்லன் மாநில அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. பொது போக்குவரத்து சேவையை மக்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் அதேவேளை வசதி குறைந்தோரின் சுமையை குறைக்கும் ஒரு முயற்சியாக அந்த இலவச பேருந்து சேவை விளங்குகின்றது. இந்த இலவச பேருந்து சேவையை மாநில அரசாங்கம் ஜிடிடி லைன் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்துவதாக நெகுசம்மிலன் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹாரூன் தெரிவித்தார். ஜம்போல் மாவட்டத்தின் மக்களுக்காக இரு இலவச பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவை காலை மணி 6:30 தொடங்கி மாலை மணி 5:30 வரையில் நாள் ஒன்றுக்கு 12 பயண சேவைகளை மேற்கொள்ளும். 3 சாலை வழிகளை உட்படுத்திய இந்த இலவச பேருந்து சேவைக்காக 14 லட்சம் ரிங்கிட்டை மாநில அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாக டத்துஸ்ரீ அமினுடின் ஹருண் குறிப்பிட்டார். இவ்வாண்டு சிரம்பானில் இரு சாலை பகுதியிலும் ஜம்போல் மாவட்டத்தில் ஒரு சாலை பகுதியிலும் இந்த இலவச பேருந்து சேவை வழங்கப்படும். நாட்டின் பூப்பந்துத்துறை நட்சத்திரமான டத்தோ மிஸ்புன் சீடே தேசிய இளையோர் மேம்பாட்டு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனம் இன்று தொடங்கி அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருகின்றது. நாட்டின் தேசிய இளைஞர் அணியின் மறுசீரமைப்புக்கு தேவையான பரிந்துரைகளை முன்வைக்க அவருக்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக BAM மலேசிய பூப்பந்து சங்க தலைவர் டத்துஸ்ரீ நோர்சா ஜக்காரியா தெரிவித்தார். அவரிடமிருந்து பரிந்துரைகள் கிடைத்தவுடன் அதனை மலேசிய பூப்பந்து சங்கம் மதிப்பீடு செய்யும். பின்னர் அதனை செயல்படுத்த டத்தோ மிஸ்புன் சீடேக்கிற்கும் அவரது தலைமையிலான அணிக்கும் KPI முதன்மை அடைவுநிலை குறியீடு நிர்ணயிக்கப்படும். நாளை பிற்பகல் மணி 1:30 மை ஃப்ரீவியூ 1-2-3 தமிழ் செய்தி ஒளியேறும். இணைய தவறாதீர்கள்.